Hi friends, இன்னைக்கு நம்ம அப்பு கிச்சல பார்க்க போற சமையல் மட்டன் குழம்பு சுவையாக செய்வது எப்படி. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 எடுத்துர்க்கேன், கிழங்கு 2 எடுத்துர்க்கேன், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை 2 கொத்து, மல்லி இலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து மல்லி பொடி 10 கிராம் எடுத்துர்க்கேன், இது வந்து ஜீரக பொடி 15 கிராம் எடுத்துர்க்கேன், இது மட்டன் பொடி 18 கிராம் எடுத்துர்க்கேன், தேங்காய் வந்து ஒரு சின்ன முடி பாதி முடி அரைச்சி வச்சுருக்கேன், அரைக்கிற மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன், 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் காயுது, அதில் வந்து ஒரு ஏலக்காய் முடிக்கேன் பட்டை 3 கிராம்பு போடுறோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் தள்ளி போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடைய நம்ம தக்காளி வச்சுருக்கோம்ல, தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை, இது எல்லாத்தையும் மொத்தமாக போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வந்து நான் மிளகா பொடி சொல்லலை, உங்களுக்கு காரம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சோண்டு மிளகா பொடி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், மல்லிப்பொடி, மட்டன் பொடி, ஜீரக பொடி, இது 3 மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மட்டன் சேர்த்துறணும். நம்ம வேக வச்ச மட்டன் உருளைக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சோம்ல மட்டன், அந்த தண்ணி இருக்கு, நான் அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கிறதுனா தண்ணி போதும், நான் குழம்பு வைக்க போகிறதுனால நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இதோடு நம்மளுக்கு உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோடு நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். இது ஊற்றி 2.5 நிமிஷம் தாங்க அவரை ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம குழம்பு வந்து இறக்கிட்டோம். இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.